கவலை மாறிக்கானா. ஓ இந்த வர்றான். கவனமா பாத்துக்கடா. கவலையே படாத, ஒரு இடம் பாக்கி இல்லாம சுத்தமா எல்லா இடத்துலயும் ஓட்டிடுவேன். பிரின்சிபல் மட்டும் அசையாம இருந்தாரு, அவர் முதுகிலேயே ஓட்டுவேன். உன்னை நம்பிதான் நான் புறப்படுறேன். நாராயணன் அவனை கூப்பிட்டேயா? நாராயணா நீ கவலைப்படாத. நாராயணன் 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 நாராயணன். இது எனக்கு போஸ்டர் ஓட்டுறதுக்கு என்ன விளையாடுறீங்களா? 690 ரூபாய்க்கு வால் போஸ்ட் அடிச்சிருக்கேன். இன்னும் 5 பைசா கூட கொடுக்கல, சீப்பா விளையாடிட்டு இருக்கீங்க. ஒரு கண்ணியமா மரியாதையா டீசெண்டா தேர்தல் பிரச்சாரம் நடத்துங்கப்பா. அம்மா தாயே டிவியில சேர்ந்து போடுவோம் நிகழ்ச்சியை நடத்துறீங்க, ராப்பிச்ச மாதிரி ஒண்ணா கத்துறீங்க. இத பிச்சங்கதை நிதி. என் விதி பாட்டில் காலி அடிச்சு இன்னொன்று வாங்கிட்டு வர. எனக்கு எப்படியாவது ஓட்டு போடுங்க. திரும்பி போட்டுருவோம். ஜெயராமன் ஜெயித்தால் வாரத்தில் 5 நாட்கள் விடுமுறை. அப்படி என்ன காலேஜ் இதுக்கு? கையில கத்திய வச்சுக்கிட்டு மதுரை வீர மாதிரி போசாடா கொடுக்கற. உன்னை கிழிச்சு எறியறேன்டா. காசு கேட்டா கத்தி சைக்கிள் செய்யணும் பிளேடுன்னு சொல்லி மிரட்டுற. இழிச்ச வாய் இந்த பேமானி ஒருத்தன் தான் காசு கொடுத்துருக்கான். அவன் போஸ்டரை கையில வச்சுக்கிட்டு ஒட்டாம அலையிறேன். உன் போஸ்டர் மேல அவனை ஒட்டி என்ன பண்றான் பார். டான்டானா, இந்த எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ற மாதிரி மோசமான பொழப்பு எதுவும் கிடையாது. அதுலயும் 2 பார்ட்டிட்டையும் காசு வாங்கிட்டு 2 பார்ட்டிக்கும் பச தடவி 2 பார்ட்டி முகத்திலையும் ஒட்டி, இது 2 பார்ட்டிக்கு சுவரில் ஒட்டி வர்றதுக்குள்ள என் 2 இடுப்பு ஒடிஞ்சு போச்சு. எப்படி 2 இடுப்பு? நான் என்ன உளறேனா? 1 இடுப்பு தானே. எப்படியோ டயர்ட போய் இது யாரையாது. ஓ கவிங்கண்ணா, என்ன பண்ற? ஆரம்பிச்சியா? காலேஜே எலெக்ஷனுக்காக பரபரப்பா அல்லோகலப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நீ மட்டும் தாண்டா மரத்தடியில் தனியாக உட்காந்து கவிதை எழுத முடியும். சரி, லேட்டஸ்டாக என்ன எழுதியிருக்க? செருப்பா? செருப்பும் சொல்லுதா? ம், ஒரு செருப்பு சொல்லிச்சு. சில தேசங்களையும் சில ஆட்சிகளையும் பார்க்கும் பொழுது மீண்டும் நாங்களே சிம்மாசனத்துக்கு வந்து விடலாமா என்று யோசிப்பதுண்டு. ஓஹோ, பரதன் அரசாண்டதான் மறைமுகமாக சொல்கிற. செருப்புக்கு சிம்மாசனம் ஃபர்ஸ்ட்ல எங்கேயோ டச் பண்ணுறடா நீ. வாஸ்தவமாக இந்த கவிதையை வால் போஸ்ட் அடித்து ஒட்டணும். ஆனால் கண்டிப்பாக நீ அடி வாங்குவேன். ஐயோ, அடிக்க வந்துகிட்டு இருக்கானுங்கடா. என்னடா எங்க தலைவர் போஸ்ட் மேல போஸ்ட் விட்டுறியா? எலெக்ஷனா இல்ல தெருக்கூத்தா? தெருக்கூத்தே. சாரி சார், எலெக்ஷன். எந்த வருஷமும் இந்த மாதிரி நடந்தது இல்ல சார். இந்த வருஷம் நடக்குதே, இது உங்க பீரியடு. Shut up. I can't tolerate this nonsense. காலேஜோட பேரை கெட்டு போச்சு. I am going to stop this election. கரெக்ட் சார், பசங்களை ஒழுங்கா நடக்க வைக்கணும். ப்ரொஃபசர். எஸ் சார். முதல்ல நீங்க ஒழுங்கா நடங்க, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லலாம். ஓகே சார். We want election. 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 Election. வேண்டும். சைலன்ட். உங்களுக்கு வேண்டியது எலெக்ஷனா? அதை நான் கேன்சல் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேண்டியது யூனியன் சேர்மன், அவ்வளவுதானே? நானே ஒரு ஸ்டூடெண்ட நாமினேட் பண்ணிருக்கேன். சொல்லுங்க. நான் நளினியை நாமினேட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் ஆட்சேபனை இல்லையே? ஆட்சேபனையா?
அதிர்ஷ்டம் லக்கி. நளினி நளினி நான் சம்மதிக்க மாட்டேன் சார். நளினி, காலேஜ் கலாட்டா இல்லாம நடக்கணும்னா நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஐம் சாரி சார். ப்ளீஸ் நளினி, நீங்க ஒத்துக்கணும். சரி சார், நான் சம்மதிக்கிறேன். சேர்மன் நளினி. சரி, நீ போன வரேன்.
ஹாய் ரகு. எங்க இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ். அது மாலையும் கைமா? அது ஒண்ணு இல்லப்பா, என்ன காலேஜ் யூனியன் சேர்மனா தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதுக்கு தான் இந்த அமக்கலம். காலேஜ் ஸ்டூடண்ட்னாலே அமக்கலம் தான். என்னம்மா இவ்வளவு சமயம் சுமந்துகிட்டு? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு போர்ட்டர் ஏற்பாடு பண்ணியிருப்பேன், இன்னும் பத்து புத்தகம் கொண்டு போகலாம். பிறந்ததுலேருந்து நான் அம்மாவை பார்த்ததே இல்லை, அப்படி பார்க்கணுங்கிற ஏக்கமும் என் மனசுல ஏற்பட்டதே இல்லை. ஏன் தெரியுமாப்பா? இதுவரைக்கும் எங்க அப்பா எனக்கு எந்த குறையுமே வச்சதில்லை. என்னோட அப்பா அம்மா எல்லாமே நீங்க தான்ப்பா. என்னடா ஐஸ் வைக்கிற? ஒண்ணு இல்லப்பா, ஒரு சின்ன ரிப்பேர். நான் யூனியன் சேர்மன் ஆகிட்ட இல்ல, அப்ப எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது செய்யணும்ல. கட்டாயமா, கட்டாயமா. எங்க காலேஜ்க்கு ஒரு ஆடிட்டோரியம் கட்டி கொடுத்ததா நான் முடிவு பண்ணிட்டேன். வெரி குட். 2 லட்சம் ஆகும். ஆமா, உங்க காலேஜ் கமிட்டில இருக்கிறவங்க எல்லாம் கஞ்ச பசங்களாச்சே. அத பத்தி எனக்கு என்னப்பா கவலை? அப்ப காசுக்கு எங்க போவீங்க? உங்ககிட்ட தான். ஓம் நளினியோ நம, நளினியோ நம, கண்ணே நம, லிப்பே நம, மூக்கே நம, வாயே நம. உனக்கு மணி அடிக்கிறது நேரம் காலம் கிடையாது. எனக்கு மூடு வந்தால் பே நம அடிச்சுக்கிட்டே இருப்பா. இவங்கிட்ட பேசு கேட்டா பிரஷையே பிடிங்குவான். சம்பல் தேக்கம் போயிருவோம். இந்த கல்லூரி மாணவர்களுக்கும் வணக்கம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த கவிதை போட்டி இப்பொழுது ஆரம்பமாகின்றது. கவிதைக்கான தலைப்பு தென்றல் வரும் தெரு. கல்லூரி கவிஞர்கள் கவிதை பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன். தென்றல் வரும் தெருவா தலைப்பா? இது சேல தலைப்பு மாதிரி நீளமா இருக்கு, ஒண்ணும் புரியலையம்மா. தென்றல் சொல்லு, ஆயிரம் கவிதை பாடுறோம். தலைப்பை மாத்து. இந்த தலைப்புல கவிதை பாட யாராலுமே முடியாது. உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரையாவது கவிதை பாட சொல்லு பாப்போம். சென்ட்ரல் தெருவுல வருதா இல்ல டீ கடையில வருதான்னு. சாதாரண பையன் சவால் விடுறா. நீ உட்கார், நளினியுடைய மனத்தை நான் காப்பாத்திட்டு வர்றேன். நீ உட்கார், ரெடியா உட்கார். கவிதைன்றது உயர்ந்த விஷயம்டா. அப்ப நீ உட்கார், போய் நிமித்திட்டு வரண்டா. சரி போட்டா. இளம் சிங்கங்களே, நான் காட்டுகிறேன் சென்றல் வரும் தெருவை. தமிழாம் என் தருவை, கன்னத்தில் பருவை, கழுத்தில் மறுவை, அழகான உருவை. இதுதானடா வருவை. காதல், எலவ காதல் என்பது எருவரை உங்களுக்கு தெரியுமா? கல்யாண காலம் வரும் வரை, அடுத்த காதலி கிடைக்கும் வரைடா. அந்த காதல் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? காதல் என்றால் என்ன? மனிதர்கள் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, 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 அல்ல என்று சொன்னது யார்? வாலா குணா. யா ராக்கம்பாவை பார்த்து ராக்கம்பா கையை தட்டி என்றான் யார்? எங்கிட்ட மோதாதே, நான் ராஜாதி ராஜனடா என்று சொன்னான் யார்? அந்த இசைஞானி இளைய ராஜா. இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது? 24 மணி நேரமும் சினிமா தியேட்டர் சுத்திரம் தெரியுது. இறங்கப்பா. தெரிஞ்சிச்சு இல்ல? விட்டுருங்க.
கைத்தட்டில் வாங்கணும்னு நினைச்சேன், வாங்கிட்டேன். சென்ட்ரல் வரும் தெருவினிலே பால் இருக்கு, பழம் இருக்கு, கல் இருக்கு. நான் இருக்கணும்ப்பா, முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம கல்லூரியோட மானத்தை காப்பாத்த ஒருத்தராலதான் முடியும். ரகு, எனக்காக வாங்க. யூனியன் சேர்மனா இல்ல, ஒரு ரசிகையா உங்களை கேட்டுக்கிறேன். பிளீஸ் வாங்க, வாங்க ரகு. கமோன். ஆமா, இவர் மட்டும் பாடி கிளிக்க போறார். காதல் கோவில் நாம் காணலாம்.
உனக்கு குடிகால என்ன தெரியுமா? இந்த வெள்ளி படிவில் இருக்கிற பகையோட தரையில பீஸ் பீஸா துண்டு துண்டா சீவி எரிஞ்சாங்க. அப்பேற்பட்ட குடும்பத்துக்கெல்லாம் நீங்க நல்ல மனசோடு அன்போடு ஆதரவோடு அழகா எடுத்து கொடுங்க. இது நான் ஏன் தெரியுமா கேட்கிறேன்? நம்ம போடுங்க போடுங்க. ஹலோ, நேத்து என் கௌரவத்தை காப்பாத்திட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க. உங்களை ஒரு சந்தேகம் கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. சென்றல் வரும் தெரு, அது நீதானேன்னு பாடினீங்களே, அது உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை பத்திர வரலான தானே? உண்டியல் உண்டியல் இருடா, கொடி நாள் உள்ள காசு போடுங்க. என்ன வெளியே வர போடுவாங்க? போடுங்க போடுங்க. அம்மா குளுக்கிற சத்தம் கேட்டா உடனே பிச்சை எடுக்க அனுப்பிச்சிருவீங்களே, அம்மானு கத்த கூடாது. போடுங்க ஐயா. இல்லடா, உள்ள சொருகி பார்த்தா போக மாட்டேங்குது, அதான் சேஞ்ச் மாத்தி அப்புறமா போட்டுக்கிறேன். என்ன நத்த மாதிரி வெளியே வந்து உள்ள போயிடுச்சு. போடுங்க கவிஞர. நம்ம ரகுவோட தாராள மனசு பாத்தீங்களாடா, ஒக்க ரூபாய், ஏக் ரூபே, ஒன் ரூபி. நம்ம நளினி போட்டது 1000 ரூபாய், நம்ம ரகு போட்டது 1 ரூபாய். இந்த 1 ரூபாய் வச்சு நல்லா நுரகட்டி டீ வாங்கிட்டான். நளினி எங்க, ரகு எங்க? உடன் பலமே. ஏதோ சொல்ல வந்தீங்களே, சும்மா சொல்லுங்க. அது எந்த பொண்ணை பத்தியும் வர்ணனம் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு கற்பனை. பாவண்டி ரகு, எல்லாரும் சொல்லி இன்சல்ட் பண்ணிட்டாங்க. என்ன இந்த ஜெயராமனால தான் சுத்த மோசடியாவ. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். நான் மற்றவங்க மாதிரி மனசுக்குள்ள எதையும் மறைச்சு வைக்கிறவங்க இல்லை. ஓப்பனா சொல்றேன், ஐ லவ் யூ. என்ன உயரம், என்ன கம்பீரம், ஏன் தலைவா? ஏத்தனமா நளினிங்கள ஒரே அப்பா அப்புனாலாம, உங்களுக்கே இந்த அப்புண்ணா எங்க கஜில்லாம். நளினிய உடனே மறந்துட வேண்டியதான். டேய், காதலுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் வேணும், அது என்கிட்ட இல்ல. அவகிட்ட கரடு முரட நடந்த தன்னத்துல அரைஞ்சிட்டா, அதுக்காக விட்டுற முடியுமா? அது முடியாது. இப்போது இனி கட்டு, அடுத்து நாங்க ரெண்டு பேரும் தான். நளினி தட்டி வாங்குறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஏன்டா ஞாபகப்படுத்துற? டேய், இந்த நேரத்துல தான் நம்ம நளினி ஈஸியா அட்டாக் பண்ணலாம். ஓஹோ, அவகிட்ட ரொம்ப சாஃப்டா, வெரி நேச்சுரலா, அப்படியே ரொமான்டிக்கா பேசி நளினிய நம்ம பக்கமா இழுக்கணும். ஐடியா வந்துருச்சு. ஐடியாவா உனக்கா? சான்ஸே இல்ல. வந்துருச்ச? சரி, ஃப்ளூக்ல வந்திருக்கு சொல்லி சொல்ல. டே, நாளைக்கு எனக்கு பர்த்டே. அதான் வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் மேடம். மூதேவி சொல்லுடா மேட்ட. அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடேவா? மாறா, நாளைக்கு பசங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விசேஷம் இருக்கு, அதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயம் இருக்கு. விசேஷம்னா தண்ணி, விஷயம்னா மெழுகுவர்த்திய வாங்கி ஊதி அணைக்கிறத சொல்றா. நான் சொல்றேன்டா. ஐயோ, நீ சொல்றியா? நீ எப்படிடா சொல்லுவ? நாளைக்கு இவருக்கு பர்த்டேவா? பாத்துக்கிறேன். Don't feel for it. Why are you going to be alone, right? Nalini. எனக்கு பர்த்டே பிறந்த நாள். Many, many happy returns of the day. Thank you, thank you. இந்த நல்ல நாள்ல என்ன ஏத்துக்குங்க. என்னது? ஐ மீன், இந்த பொக்கேவை ஏத்துக்குங்க சொன்னேன். இட்ஸ் a பியூட்டிஃபுல் ஃப்ளவர், யூ நோ. பிறந்த நாள் உங்களுக்கு, பொக்கே எனக்கு கொடுக்குறீங்களா? வித்தியாசமா இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? வெளிய பசங்க எல்லாம் வெயிட் பண்றாங்க. இந்த திருப்பி எடுத்து போனா அவமானம் தான். தயவு செய்து இந்த பொக்கே அப்படியே வாங்கினாலும் அங்கதான் போய் விழும். அங்கையா? உங்க கையாலேயே போட்டுருங்க.
Thank you. Bye-bye. Okay, I'll meet you in Arabian Watt. I'll give you the party and Dalbaski goes to Bigil Jana. Okay. Jack and Jill, Ranch at the Hill, Battle. Hi, guys. Mati Ji. May I come in? சொன்ன கேளுடி. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம். ஐயோ, எனக்கு பயந்த கொலிடி. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன துப்புற? வர வர எதைத்தான் தொட்டு கும்பிடுறதுன்னு விவசாயம் கிடையாதா? இது நளினி உக்காந்து இடம்டா. இத தொட்டு பாக்குறதே பெரும் பாக்கியம். கையில எவ்வளவு நேரம் தான் பிடிச்சிக்கிட்டு இருப்ப? இங்க போன அந்த பையன் ஜெய் ஆண்டனியா. ஜெய் ராமா. உனக்கு ஒரு வடமாலை சாத்துறேன், பக்குவமா பார்த்து ஆட்டு. பாட்டு என்ன லைப்ரரிலயே லவ் பண்ற அளவுக்கு வந்துட்டியா? நமக்குள்ள எதுவா இருந்தாலும் சரி, பாத்துக்கலாம். ஆனா என் கவிதை மேல கைய வச்ச Like,
ஹலோ, இஸ் இட் போலீஸ் ஸ்டேஷன்? இன்ஸ்பெக்டர் ராஜசேகரா, நான் காலேஜ் பிரின்சிபல் சுப்பிரமணியம் பேசுறேன். எங்க காலேஜில் முத்துக்கருப்பாங்கிற பையன் எல்லாரும் அடிச்சு கலாட்டம் பண்ணிட்டு இருக்கான். ஆமா, ப்ளீஸ் கம் இமிடியட்லி. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி முத்துக்கருப்பனை உடனே ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. எங்களுக்குள்ள ஏதோ சின்ன பிரச்சனை, அதுக்காக நீங்க பாட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி போலீஸ் கேம்பஸ்ல வந்து என்ன சார் அர்த்தம்? ஓஹோ, அதுக்காக காலேஜுக்குள்ள ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டி குத்திட்டு கிடந்தீங்கன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாம் யார் பதில் சொல்றது? எங்களுக்குள்ள 1000 இருக்கும் சார். இன்னைக்கு அடிச்சு போ, நாளைக்கு ஒண்ணு சேர்ந்துப்போம். இத பெருசாக்கி இப்படி பண்ணிட்டீங்களே. மாணவர்கள் பிரச்சனை மாணவர்களே தான் தீர்க்க முடியுமே தவிர எந்த சட்டத்தாலும் எந்த போலீஸாலும் தீர்த்துக்க முடியாது சார். புரிஞ்சுக்கங்க, போன் பண்ணுங்க. முடியாது, நிச்சயமா முடியாது. பிளாக் ஒயிட் பண்றியா? ஐ கான்ட் டாலரேட் ரவுடிசம் இன் மை காலேஜ். முத்துக்கருப்பனை சஸ்பெண்ட் பண்ணிட்டேன். You can go. போறேன். ஆனா முத்துக்கருப்பு ரிலீஸ் ஆகணுங்கிறதுக்காக சாக போறியா? தீ குடிக்கவும் தயங்க மாட்டேன். ரகு, போலீஸ் ஸ்டேஷன். சார், சார், முத்துக்கருப்பு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிலீஸ் ஆகி வந்துருவாரு. நாம ஏற்கனவே பிளான் போட்டபடி கோடைக்கானல் டூர் போறோம். நாம சுகத்தை பங்கெடுக்க குடிக்கலடா. நளினி கிடைக்கல என்ற சோகத்தை பங்கெடுக்க குடிக்கிறோம். கல்பிடா அடபாவி, இந்த ஏத்தி ஏத்துறா. வாட்டர் ட்ரிங்கா? ஸ்டாப் இட். அவன் என்ன குடிக்கிறானா குளிக்கிறானா? காருக்கு பெட்ரோல் ஊத்துற மாதிரி இப்படி ஊத்துறான். பாத்துடா, வாயின்னு நினைச்சு காதல பட்டாத. என்னது, எட்டா நம்மளை படுக்க வச்ச மாதிரி இவன் இப்படி கிடக்குறான்? டேய், அவன் ஊருக்குள்ள நாட்டுக்கட்டைய நல்ல பிகரா பார்த்து உருட்டி தலையறான். நீங்க என்னடா நளினின்னு ஒரு பொண்ணுக்காக உருகிறீங்களே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்களா? யூ ஆர் ரியலி கிரேட். நளினி மட்டும் என் மூஞ்ச பார்த்து ஒரே ஒரு தடவை காரி துப்பணுங்க. சிரிச்சுட்டா என் உயிரையே நான் விட்டுருவேன்டா. தியாகிடா, தியாகி மகன் தியாகிடா. இவன் இவன் தியாகியா? டேய் நாராயணா, அது அவன் ஒரு ரவுண்ட்ல யார் நாராயணன்னு தெரியலையா? சாரி, அந்த நளினி மட்டும் என்கிட்ட ஒரு வார்த்தை ஆசையா பேசிட்டா, என் வீடு வாசல் சொத்து சொகம் எல்லாத்தையும் அவ பேர்லயே எழுதி வச்சிருவான். நீயே அண்ணக்காபடி,
நீ அடுத்தவ பேர்ல சொத்து நாடெல்லாம் எழுத போறியா? மூடுற புறம்போக்கு. டேய், குடிக்கிறது மகா பாவம்டா. குடிக்கிறது பாவம், டம்ளர்ல குடிக்கிறது அதை விட பாவம்னு சொல்ல வந்தேன். ஒரிஜினல் சரக்கு நல்ல, நான் வரேன். உன்ன போல சின்ன புள்ள ஊருக்குள்ள கண்டதில்ல, தீயம் மனசு வேற பக்கம் போனதில்ல. தந்தன தந்தன தந்தான தந்தன தந்தான தந்தான. டேய் சூப்பர்டா, பெருசு பொழந்து கட்டுது. பாடுங்க தாத்தா, உங்க பாட்டுல கிராமத்துடைய ஜீவனே ததும்புது. என்னையே நம்பியிருந்த ஒரு ஜீவனுக்காக அந்த வயசுல நான் ஆசையா பாடின பாட்டு. நாங்களும் ஆசையா தான் கேக்குறோம் தாத்தா. மத்தவங்க ஆசைக்காக மனசு பாடாதப்பா. மனசு இப்ப எங்காலும் எடுத்து விடுவார் பாருங்க. ரகு ஐட்டத்தை போடு. உன்ன போல சின்ன புள்ள ஊருக்குள்ள கண்டதில்ல. ஆமாமா அப்படி போடு, ஆசைய பாட்டுல பாடு. உன்னுடைய நெஞ்சுக்குள்ள போல சின்ன புள்ள ஊருக்குள்ள கண்டதில்ல. உன்னுடைய நெஞ்சுக்குள்ள சந்திரரும் சூரியரும் உன்னை சந்திக்க வந்தாங்க. சந்தனத்தில் தங்கரதம் செஞ்சு தந்திட்டு போனாங்க. சந்திரரும் சூரியரும் நம்ம சந்திக்க வந்தாங்க. சந்தனத்தில் தங்கரதம் செஞ்சு தந்திட்டு போனாங்க. உன்னை போல சின்ன புள்ள ஊருக்குள்ள கண்டதில்லை. உன்னுடைய நெஞ்சுக்குள்ள போற புள்ள உன் துணைக்கு நான் வரவா. ரோட்டு வழி போற புள்ள பாட்டு கட்டி நான் தரவா. காவலுக்கு வாரவரே களவு செய்ய பார்ப்பதென்ன. பாட்டு கட்டி தாரதுன்னா பரிசு செல நீ தரணும். கண்ணால பார்த்ததுமே காலும் கையும் ஆடுதே. கத்தாழ முள்ளு குத்தி காதல் நெஞ்சு வாடுதே. கண்ணால பார்த்ததுமே காலும் கையும் ஆடுதே. கத்தாழ முள்ளு குத்தி காதல் நெஞ்சு வாடுதே. உன்னை போல சின்ன புள்ள ஊருக்குள்ள கண்டதில்லை.
காட்டில் தங்கரதம் செஞ்சு தந்துட்டு போறாங்க. சென்றல் வரும் தெரு நீதானே என்று அன்று பாடிய பாடல் கற்பனையா வர்ணனையா என்று நீ கேட்டபோது என் காதலை வெளிப்படுத்த முடியாமல் என்னை சூழல் தடுத்தது. இப்பொழுது ஒப்புக்கொள்கிறேன், அது உன்னை பற்றிய வர்ணனைதான். என் காதல் பறவை என் இதயத்தில் இருந்து சிறகடித்து இப்போதுதான் உன் தோளில் அமர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறது. தொட்டு எடுப்பாயா, இல்லை தூக்கி எறிவாயா? உன் பதிலில் ஊசலாடிக் கொண்டிருப்பது என் உள்ளம் மட்டுமல்ல, என் உயிரும் தான். ஏய், நம்ம ஹாஸ்டல்ல பல்லுல சாப்பாடு தேட வேண்டியிருக்குன்னு எல்லாரும் மணி எழுதி கொடுத்துருக்காங்க. அப்படியா? அப்ப என்ன செய்ய போற? என்ன ரகு இங்க நின்னு இருக்கீங்க? ஹாஸ்டல் போல ஒண்ணுல நான் வரேன்டி. என்னது கையில எக்கச்சக்கமா கவர் வச்சிருக்கீங்க? ஓ, இதுவா? ஆஃபீஸ் ஸ்டூடண்ட்ஸோட கோரிக்கைகள். ஓ, நான் ஒரு மனு கொடுக்கலாமா? மனுவா? நீங்களா? மனுனா மனுல ஒரு கடிதம், ஓ கவிதை புதுசா இருந்தது. அப்போ புது கவிதைன்னு சொல்லுங்க. அப்படி கூட சொல்லலாம், ஆனா முடிவுதான் தெரியல. அதான் உங்ககிட்ட ஆலோசனை கேட்கலாமே. உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்றதா? எதிர்பார்த்திருப்பேன். ஹலோ, யாரு? உமா பேசுறேன். என்ன உமா? ரகு ஏதோ உங்ககிட்ட வந்துட்டு இருந்தாரே, என்னடி விஷயம்? மனு கொடுத்தாரு. மனுவா? இல்ல லவ் லெட்டரா? போடி, கவிதை கொடுத்தாருடே. உண்மை சொல்லு, நீ நம்ப மாட்டியே. சரி, அதை விட, நம்ம பிக்சர் போலவா? சாரி டி, இப்ப என்னால வர முடியாது. நாளைக்கு காலேஜ்ல மீட் பண்ணுவோம், ஓகே? சொன்னா கேளு, நான் போனை வச்சிடுறேன். ஓகே, பாய். நீ போப்பாரி ரகு, நீங்க கொடுத்த கவிதையை நான் படிக்கல, தவற விட்டுட்டேன். பரவாயில்லைங்க, சில பேரு எப்பவாது தான் தவற விடுவாங்க, ஆனா தவற விடுறதே என் வாழ்க்கையா போச்சு. பரவாயில்ல, இதுக்கு போய் ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? இப்ப அந்த கவிதையை சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். எழுதி கொடுத்தத நீங்க தவற விட்டீங்க, எழுதினதையே நான் மறந்துட்டேங்க.
ஃப்ரெண்ட் திடீர்னு ஊர்ல இருந்து வந்துட்டான். அவன் ஒரு நாளைக்கு 18 தடவை ஷேவ் பண்றான்டா. அவன் பைத்தியமா? இல்ல, பார்பர் ஷாப் வச்சிருக்கான். நீங்க போங்கடா. நளினி, என்ன இங்க? ஒண்ணுமில்ல, ரகுவோட கவிதை ஒண்ணு தொலைச்சிட்டேன். அவ்வளவுதானே? அவன் கட்டி கட்டியா கவிதை எழுதி வச்சிருக்கான், அள்ளிட்டு வந்துட்டுமா? அதெல்லாம் ஏன் புத்தகமா வெளியிடக்கூடாது? அதுக்கு வெள்ளையப்பம் வேணுமே. யாரது? பப்ளிஷரா? இல்ல 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 இல்ல, பப்ளிஷ் பண்றதுக்குரிய பணம்மா, துட்டுமா? துட்டு. அவன் கவிதையை யாருமா வெளியிட போறான்? அதுக்கு ஒண்ணு பணம் இருக்கணும், இல்ல பக்க பலம் இருக்கணும். அவனுக்கு தான் ரெண்டுமே இல்லையே. எதுக்கு நளினி இதெல்லாம்? ரகுவோட கவிதையெல்லாம் புத்தகமா வெளியிடுறதுக்கு. வேண்டாமா, அவனுக்கு தெரிஞ்சா இதெல்லாம் வாங்க மாட்டான். எனக்கும் தெரியும், அவருக்கு இது தெரிஞ்சா தானே. ப்ளீஸ், மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, எனக்காக வாங்கிக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஆண்டனி அண்ட் க்ளியோபாட்ரா, அவ்வளவுதான். என்னடி உன் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு? ஆயிடுச்சு. ஆனா இன்னும் ஒரே ஒரு சந்தேகம். கிளியோபேட்ரா யாருன்னு நம்ம காலேஜுக்கே தெரியும், ஆண்டனி யாருன்னு தான். என்னடி உளர்ற? இல்ல, நம்ம காலேஜ் ஒன்ன சுத்தி வருது, ஆனா உன் மனசு மட்டும் ஒருத்தரையே சுத்தி சுத்தி வருது. நான் உன்கிட்ட எதையுமே மறைக்க விரும்பல. தென்றல் வரும் தெரு, அது நீதானேன்னு ரகு என்ன பார்த்து பண்ணப்போ, அந்த நிமிஷத்துல என் மனசுல ஒரு ரோஜா தோட்டமே போட்டுச்சு. ஆனா அந்த பாட்டு என்ன பத்தின வரணும் இல்ல, பெரும் கற்பனை தான் அவர் சொன்னதும். அந்த பொந்தத்தை அப்படியே பூமிக்குள்ள போயிடுச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் உமா, ரகு மனசுல யாரோ ஒரு அழகான தேவதை இருக்க. ஏ இடியட், உன்னை விட அழகா வேற யார்ட்டி இருப்பா? நிச்சயம் இருக்கணும்டி, இல்லைன்னா நான் நெருங்கி போன போதெல்லாம் அவர் விலகி போயிருக்க மாட்டாரு. எனக்கு ஒரு ஆசை, அவர் மனசுல குடியிருக்கிற அந்த தேவதைய கண்டுபிடிச்சு அவளை அப்படியே பிடிச்சு முத்தம் கொடுத்து. என்ன விட்டுருமா? சத்தியமா அந்த தேவதை நான் இல்ல. Thank you.
இருக்கலாமா? ஆமாண்டி, பகல் கனவுன்னு சொல்லு. பகல் கனவா இருந்தாலும் பலிக்கும். பலிக்கணும்னா மனசுல இருக்கிறத வெளிப்படையா மறைக்காம சொல்லணும். நான் எப்படி சொல்றத? ஒத்துக்கிறேன், ஆம்பளை தான் முதல்ல சொல்லணும். ஆனா ஓ ஆளு, அதான் ரகு, சுத்த டியூப் லைட்டடி. அதுக்கு உன் காதல பளிச்சுன்னு புரிய வைக்கிறேன் பாரு. எப்படி? இந்தா. நான் சொல்ற மாதிரி எழுது. தயங்க கூடாது. எழுதுறியா? இது தாகூரின் காதல் பரிசு மட்டும் அல்ல. இப்படிக்கு நளினி. எழுதிட்டியா? போடா, இது போதும், நான் பாத்துக்கிறேன். ஆஞ்சநேயரே, இங்க வா. கூப்பிட்டியா? ஆமா, ஒரு முக்கியமான விஷயம். இந்த புக்கை கொண்டு போய் நளினி கொடுத்ததா ரகு கிட்ட கொடுக்கறேன். அவர் என்ன சொல்றாருன்னு வந்து என்கிட்ட சொல்ற. ஓகேயா? எனக்காக குறும்பு. காதல் தூதா? காதல் தூது அனுப்ப நீ என்ன பொறாமல் குரங்கு? சீப்பு பாரு, வீசிடா குரங்குப்ப. அத நீ சொல்றியா? எடுறா புற விவிட்டா. ஏ குரங்கு, ஒன்னும் பேசாம இதை எடுத்துக்கிட்டு போய் ரகு கொடுத்தான்னு நல்லி கிட்ட கொடுத்து. மீறி ஏதாவது பேசன அந்த கருங்குரங்கு உன்னை கடிச்சு கொதறி துப்பிடும். ஒன்னும் டென்ஷன் ஆகாதீ, நல்ல பதிலாதான் வரும். அதுவும் ஆஞ்சநேயர் வந்தாச்சு. நீ கொடுத்தத கொண்டு போன, நல்லா கிடைச்சது, வர. எனக்கு இது தேவைதான். நான் கொடுத்த புக்கை இவ குப்பத்தொட்டில போட்டால, இப்ப இவ காதலியே நான் குப்பத்தொட்டில போட வச்சுட்டேன். எப்படி? சூப்பர் பாஸ். நான் வேணா கொல்ல கூட்டமா நடத்துறோம் பாஸ் கீசுனே. அப்ப போலாமா? ஓகே பாஸ். ஐயோ, இவங்க கூட சேர்ந்து நானும் கட்டிடுவேன். நாளைக்கு ஸ்டேட்ஸ் போயிட்டு திரும்பி வந்துருவேன். எந்த ஃபிளைட் போற? மார்னிங் 8:30 ஃபிளைட் போறேன். முடிஞ்சா ஏர்போர்ட் வாயிண்டா. அம்மா உட்கார், உட்காருமா. நீ ஃபாரின் எப்ப போறேங்கிறதும் தெரியும், எப்ப வருவேங்கிறதும் தெரியும். ஆனா என் நிலைமை அப்படி இல்லை. நெஞ்சு வலி, எப்ப வருங்கிறதும் தெரியாது, எப்ப போவேங்கிறதும் தெரியாது. ஏண்டா அப்படி இல்லை பேசுற? இல்லடா, உண்மையை தாண்டா சொல்றேன். உன் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அந்த சந்தோஷத்திலேயாவது நான் கொஞ்ச நாள் நல்லா இருப்பேன் இல்லையா? அது இருக்கட்டும். நளினி கிட்ட கேட்டியா? என் பொண்ணு கிட்ட எனக்குன்னு இதுவரை எதையும் கேட்டதில்லை. என் உடம்பு இருக்கிற இந்த நிலைமையில நான் கேட்கறதையா என் பொண்ணு மறுக்க போறா? எப்பவுமே என் பொண்ணு நான் கிழிச்ச கொட்டை தாண்டினதில்லை. நான் நிச்சயமா கூட கிழிக்கிறது இல்லை. அப்படி கிழிச்சா என் மகன் தாண்டிடுவான். பாப்பமே, வந்து என் பையனை பாரு. உனக்கு பிடிச்சிருந்தா அவனை மாப்பிள்ளையா ஏத்துக்க. ஏன்னா அவன் ரொம்ப வித்தியாசமானவன். அப்புறம் வருத்தமா?
டேய், இந்த பேப்பரை கண்டுபிடிச்சவனும் பேனாவை கண்டுபிடிச்சவனும் நிச்சயமா இப்ப ஆத்மசாந்தி அடைஞ்சிருப்பானுங்க. சார் என்ன, உன்னை எப்ப காலேஜ்ல பார்த்தானோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பேப்பர் பேனா இல்லாம பார்த்ததே கிடையாது. என்னடா எழுதுற, பழக்கம் போல கவிதை தானே? முன்னுரை. நன்றி கடன்பட்ட என் அன்புள்ள பதிப்பாளருக்கு. பதிப்பாளர் இருக்கா? ஆமாண்டா, முதல் முறையா என் கவிதையெல்லாம் புஸ்தகமா வெளிவரப்போகுது. என்னையும் ஒரு கவிஞனா ஏத்துக்கிட்டு என் கவிதைக்கெல்லாம் உயிர் கொடுத்த அந்த பதிப்பாளருக்கு நன்றியா தான் முன்னுரை எழுதிட்டு இருந்தேன். என்னடா சிரிக்கிற? சிரிக்காம வேற என்னடா பண்றது? டேய், உன்ன மாதிரி கவிஞர்களுக்கு எல்லாம் உணர்ச்சிகள் தான்டா இருக்கும். அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்க தெரியாது. நீ கவிதை தான் உலகம் நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா உன்னையே உலகம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள நீ திரும்பி கூட பாக்கணும். என்னடா உளர்ற? டேய், நான் இவ்வளவு நாள் வரைக்கும் உளறிக்கிட்டு தான் இருந்தேன், ஆனா இப்ப உளராம ஒரு உண்மையை சொல்றேன். பப்ளிஷருக்கு முன்னுரை எழுதுறதுக்கு முன்னாடி நீ இன்னொருத்தருக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கடா. ஏன்னா அவங்க தான் தன்னோட வலையில வித்து இந்த புத்தகம் வெளிவரதுக்காக பணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லடா, அன்னைக்கு ஹாஸ்டல்ல பணம் கட்ட முடியாம பெட்டியெல்லாம் தூக்கிட்டு நீ வெளியே போனப்போ உனக்காக உண்மையிலேயே பணம் கட்டினது யார் தெரியுமா? வேற யாரும் இல்லடா, நளினி தான்டா. உனக்கு எங்கடா இதெல்லாம் தெரிய போகுது? நான் சொன்ன மாதிரி நீ தான் அடுத்த புரிஞ்சிக்கவே முடியாதவனா இருக்கியடா. எக்ஸ்கியூஸ் மீ, தந்தி ஃபார்ம் இருந்தா கொடுங்க. தேங்க்யூ. இது போதாது, இன்னும் வேணும். இன்னொரு ஃபார்மா? ரெண்டா? அஞ்சா? பத்தா? தேங்க்யூ சார். இன்னும் கொஞ்சம் ஃபார்ம்ஸ். ஐயோ, இந்த தந்தி ஆஃபீஸில் இருக்கிற 100 ஃபார்ம் தான் போதுமா? தேங்க்யூ. I love you. அவசரம் எனக்கு புரியுது, கவலைப்படாங்க. நாளைக்கு காலையில 9 மணிக்குள்ள உங்க கையில போய் சேரும், அதுக்கு நான் கேரண்டி. தேங்க் யூ. இன்ன பேலன்ஸ் வாங்காம போறேன். லவ்னா இப்படி அலைவாங்க. ஐயோ ஐயோ. சது, உங்களை எங்க எல்லாம் தேடுறது? நான் உங்களை தேடிட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் கூட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. முதல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல, நீங்களே சொல்லுங்க. நோ, லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீங்க தான் சொல்லணும். சரி. இத பத்தி நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கேன். ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் என்னதான் அம்மா கேட்டுட்டு. கட்டாயமா என் கல்யாணத்துக்கு நீங்க வந்தீங்க. என் மேல விடுற முதல் அச்சத உங்களோட தான் இருக்கிறோம். அம்மா, நீங்க எதை சொல்ல வந்தீங்களே? இப்போ அது சொல்லுங்க. அது நான் சொல்ல வந்தது, கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் லாங் அண்ட் ஹாப்பி மேரிட் லைஃப். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. அப்போ நிறைய பேருக்கு இன்விடேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. இத பாருங்க ரகு, கட்டாயம் நேர்ல வரணும். இந்த தந்தியெல்லாம் அனுப்பி வாழ்த்து சொல்லலாம் நினைக்காதீங்க. தந்தி சார், தந்தி. இன்னுமா தந்தி? இல்ல சார், நான் கொடுத்த தந்தி எல்லாம் உடனே நிறுத்தி ஆகணும். ஐயோ, நான் எல்லா தந்தி அனுப்பிச்சிட்டேனே.
நிறுத்தி ஆகணும். ஒரு பெண்ணோட வாழ்க்கையை பிரச்சனை ஆயிடு சார், பிளீஸ். அடடா, அனுப்பிச்சேனப்பா. நிறுத்த வழியே இல்லையா? பாருப்பா, அப்போ லேட்டு, நீ இப்பவும் லேட்டு. லோக்கல் தானே, ஈவன் ஹவுஸ் தான் டூ லேட். அஞ்சு மணிக்குள்ள ஹெட் ஹவுஸ்க்கு போயிட்டேன்னா தந்தி நிறுத்திடலாம். என்ன ஆகுமோ? ஆட்டோ 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 இல்லைப்பா, இல்லைப்பா. சீக்கிரமா சீக்கிரமா, ஹெட் ஹவுஸ் போப்பா. சீக்கிரமா சீக்கிரமா போப்பா. என்ன பாச்சு? ஒரு நிமிஷம் சார், பாத்துற. நான் சீக்கிரமா போய் அனுப்பா. அவசரப்பட்ட எப்படி சார், இருங்க பாக்குறேன். ஸ்டாப் ப்ளீஸ். ஸ்டாப். ஹலோ ஹலோ சார் சார், ஸ்டாப் ப்ளீஸ். போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்டாப் எடுக்குமா? தேங்க்யூ சோ மச். இது கொஞ்சம் தூரம் சார். பாட்டில் போகுது? ரெண்டாவது பாட்டில் சார். இந்த பாட்டிலோட போதும், திரும்ப வேணும்னா அப்புறம் சொல்றேன். எல்லாத்தையும் கரெக்டா மாப்பிள்ளை கையில கொடுத்துட்டேன். ஆமா, நேரமாச்சுமா, வண்டியில இரு. Thank you.
சந்தோஷமா இருக்கேம்மா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, சந்தோஷமா போயிட்டோம்மா. உடம்பு ஜாக்கிரதையா பாத்துக்கணப்பா. மாமா, நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? எதையும் மனசுல வச்சுக்க கூடாது மாப்பிள்ள, பட்டன்னு சொல்லிடுங்க. தோளுக்கு மேல வளர்ந்த பொண்ண தொட்டு பேசக்கூடாது. உங்க மகனா ஒத்துக்கிற, ஆனா 3 வயசு பொண்ணுன்னா பெத்தவங்க மொத்தம் கொடுக்கலாம். 3 x 18 வயசு ஆச்சுன்னா கட்டம் தானே மொத்தம் கொடுக்கணும். மாப்பிள்ளைனா மாப்பிள்ளதான். வாங்கம்மா வாங்க ஐயா. கண்ணாடிய மட்டும் கழட்டவா? இல்ல, அது சரி, லைட் ஆஃப் பண்ணிடுறேன். உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தா பல்ப் கூட ஃபியூஸ் ஆயிடும், அட்லீஸ்ட் கன்ஃபியூஸ் ஆயிடும். நமஸ்காரம் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நளினி, கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்றியா? You can go. Good morning, sir. Good morning. Ama, and the James and James company order nachu? Namakku thaan sir kadachirukku. Vera periya aadargalum vandirukku. Indha month mattum namba company ki 25 lakh rupaya laabam sir. I see. Ella அம்மா வந்த நேரம் சார். ரியலி? சிவகாசிக்கு பக்கத்துல நமக்கு ஒரு ஃபேக்டரி இருக்கு. அது எந்த ஊரு? அது ஆலமலக்கோட்டை சார். தண்ணி இல்லாத காடுன்னு சொல்லுவாங்க சார். அங்கதான் உங்களை டிரான்ஸ்பர் பண்ணிருக்கேன். நாளைக்கு மார்னிங் போய் டியூட்டியில ஜாயின் பண்ணுங்க. ஓகே சார். எல்லாம் அம்மா வந்த நேரம். அந்த ஃபேக்டரி 2 வருஷமா நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் போனாதான் அதை சரி பண்ண முடியும். அதனாலதான் கொஞ்சம் நல்ல. வாங்க மாமா வாங்க, உள்ள கொண்டு வரேன். உட்காருங்க உட்காருங்க மாமா. சௌக்கியமா இருக்கீங்களா மாப்பிள்ள? உங்க ஆசீர்வாதத்துல நானும் நளினியும் நல்லா இருக்கும். முகூர்த்தப்ப உங்களுக்கு நளினிக்கு வந்த தந்தியெல்லாம் பார்க்காம அப்படியே போட்டு வந்துட்டீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்சிருப்பாங்க,
அப்படியே எடுத்துட்டு வந்தேன். இது என்ன சிதம்பர ரகசியமா மாமா? பிரிச்சு படிங்க. பெஸ்ட் விஷஸ் ஃபார் லாங் அண்ட் ஹாப்பி மேரிட் லைஃப், ராமச்சந்திரன். நம்பர் 16, சாமிநாத பிள்ளை. நளினி. ஓகே ஓகே, படிச்சிட்டீங்களா மாமா? ஆ ஆ, நளினி உங்க கிச்சன்ல இருக்கா? பார்த்துட்டு வந்துடுறேன். அப்பா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேப்பா. அப்பா நான் புறப்படுறேம்மா. அப்பா இப்பதானப்பா வந்தீங்க? அதுக்குள்ள பார்க்கணும்னு வந்தேன், பார்த்துட்டேன். அவசரமா ஒரு வேலையா கோயம்புத்தூர் போக வேண்டியிருக்கு. அடுத்த வாரம் கண்டிப்பா வரேம்மா. போங்கப்பா. அதைத்தானே நானும் சொல்றேன். மாமா. ஆ, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? சொல்லுங்க மாப்ள. ரகு யார் மாமா? என்ன கேக்குறீங்க மாப்ள? பாக்கெட்ல ஒழிச்சு வச்சிருக்கீங்களா அந்த ரகு? ஃபீல் பண்ணாதீங்க மாமா, நீங்க பெரிய மனுஷன் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் ஏ மாமா இப்படி பண்ணிட்டீங்க. பிராங்கா எல்லாத்தையும் முதல்ல என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல மாப்ள. இதுல ஏதோ சதி, இந்த தந்தியில உண்மையே இல்ல. இருக்காது, உண்மையா இருக்க கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். மாப்ள, என் நளினி ஒரு குழந்தை, அத கலங்காம பாத்துக்கிறது என் கடமை. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. நீங்க ஒரு உதவி செய்யணுமே. என்ன செய்யணும் சொல்லுங்க. தெரியும், என்ன வேணாலும் செய்வீங்கன்னு தெரியும். அதனால இனிமே இந்த வீட்டு பக்கமே நீங்க தலைய காட்டக்கூடாது. உங்க சம்பந்தப்பட்ட காத்து கூட நளினி மேல படக்கூடாது. ஓகே, இந்த தந்திய கூட உங்க கையில கொடுத்துடுவேன். ஆனா அவன் கொடுத்த 99 தந்தி அங்க இருக்கு. 100 இருக்கட்டும் என்னதா, அப்பதான் ஒரு ரவுண்ட் ஃபிகர் கிடைக்கும். என்னப்பா ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல, புதுசா ஒரு ஃபிகரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். நீ 100க்கு 100 வாங்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இல்ல மாமா. ஆமா ஆமா, மாமா மாமா தான். என்னங்கப்பா பேட்டி? நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உங்களை எங்க எல்லாம் தேடுறது? வாமா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க. இங்க உட்கார். அங்கவே பக்கத்துல உட்காரு. இதெல்லாம் இப்பதான் பாக்குறீங்களா? நான் பாத்துட்டேன், நீ பார்க்க வேண்டாமா? பாரு பாரு. சரியா இருக்க? காதலன் கொடுத்த தந்தி கணவனோட கையில, சினிமா பாட்டு எழுதுறவனுக்கு அருமையான சிச்சுவேஷன். கவலைப்படாத நளினி, இது தந்தி இல்ல வெறும் வதந்தின்னு விட்டுடுற. இது உண்மைதான், அவரு என் கூட படித்தவர். லேட் அப்புறம் வச்சா
கல்யாண பொண்ணுக்கு போய் காதல் தந்தி கொடுக்கறானே. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் டூ ஃபாஸ்ட். இவன் பேர் என்ன? ரகு. இவன் என்னடான்னா, ரயில் போன பிறகு வந்து ரிசர்வேஷன் கிடைக்குமான்னு கேட்கறான். ரகு மனசுல இப்படி ஒரு ஆசை இருந்ததுன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாதுங்க. அப்போ புரிஞ்சுக்குங்க, என் கழுத்துல நீங்க கட்டின தாலி, என் மனசுல நீங்க, இதை தவிர வேற எந்த நினைப்புக்கும் இடம் இல்லைங்க. துக்கம் துக்கம் எல்லாமே இனி உங்களோட தாங்க. அப்போ என்ன தவிர எல்லா உறவுகளையும் நினைவுகளையும் கிழிச்சிடலாங்கிற. Good, very good. எம்மாடி, ஐயோ என்னம்மா, மேது வந்து ஐயா, அம்மா வாந்தி எடுக்கிறாங்க. ஒண்ணும் இல்லம்மா, நீங்க எல்லாம் வாந்தி எடுக்கல. அதான் தேவ், ஸ்ரீதேவ். மாப்பிள, நான் தான் பேசுறேன். வந்து ஓ சொல்லுங்க நளினி, நல்லா இருக்கா? என்ன செய்யறான்னு கேக்குறீங்களா? அதுக்குள்ள முடிஞ்சிருக்கா? வந்துருச்சு வந்துருச்சு. கேக்கல, வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க. எத்தனை மாசங்கிறீங்களா? கல்யாண தேதியில இருந்து கணக்கு போட்டுக்கோங்க. ஆனா ஒன்னு ரெண்டு, அப்பவும் கணக்குல ஒரு மாசம் உதைக்குது. பரவாயில்ல, உண்மைதான், வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தான் சொன்னேன். தப்பின்னோட தான் ஒத்துக்கிறேன். ஒன்னும் பண்ணக்கூடாதுன்னு பேசு சொல்லலையே, அதனால இப்ப சொல்றேன். தயவு செஞ்சு பிளீஸ், இனிமே ஃபோனும் பண்ணாதீங்க. ஒரே ஒரு தடவை என் பொண்ணு கிட்ட பேசலாமா? பேசுங்க, யாரு வேண்டான்னு சொன்ன? மாமான்னா மாமாடா. முடிஞ்சிருச்சா? உங்க அப்பா என்ன பேசு? அப்பா அப்பா பேசாது, கேக்குது? அதான இங்க பாரு, இங்க பாரு, கட் பண்ணிட்டேன். உக்கார் உக்கார். அழகா இருக்கு, பளிச்சுன்னு இருக்கு, பளபளப்பா இருக்கு. அதுக்காக தலையிலைய தூக்கி வச்சுக்க முடியும். கால்ல போட்டு தான் மிதிக்கலாம். மணி 11 ஆச்சு, மாப்பிள ஆபீஸ்க்கு போயிருப்பார். என் குரலை கேட்ட உடனே கட் பண்ணிட்டா? ஏன் ரணி, என் குரல் அவனுக்குமா பிடிக்கல? போனும் பொண்ணும் ஒண்ணு, கவனமா பாத்துக்கணும், இல்லன்னா தண்ட பையெல்லாம் பேசிவிடுவான். பெங்களூர்ல இருந்து திரும்பி வர வரைக்கும் வேலைக்காரிய துணைக்கு தங்க சொல்லியிருக்க. உனக்கு ஒன்றும் பயம் இல்லையே? உனக்கு நான் தான் பயப்படணும். அழகான பொண்டாட்டியை கட்டிக்கிட்டவன் எல்லாம் பயந்துதானே ஆகணும் இல்ல? வாயும் வைகமா இருக்கிற பொண்ணு பார்க்கத்தான் முடியலை.
அட்லீஸ்ட் போன்லயாவது. நான் என் மாப்பிள்ளை விட்டு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, எப்படியாவது என் பொண்ண பார்க்கணும். என்னங்க ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு திடீர்னு வந்துட்டேன்னு பாக்குறியா? உன்னை செக் பண்ண வரல, செக் புக் இல்ல, அதை எடுக்க வந்த. மணக்குது, மயக்குது, மல்லிகைப்பூ. சும்மா சினிமா ஸ்டார் மாதிரி சிக்கன் இருக்கியே. புருஷன் வெளியூருக்கு புறப்பட்ட உடனே பூந்தோட்டமே தலையில ஏறிருச்சே. ஏது நம்ம கண்ணமாதா கொண்டு வந்தாளா? இல்ல கொடுத்து விட்டானா? கல்யாணத்தனைக்கு ஐ லவ் யூ தந்தி கொடுத்தானே. எவ்வளவு? ஓ, நூறு. நூறு தந்தி கொடுத்தானே அவனா? புருஷனுக்கு பிடிக்கலன்னு உடனே பூவை தூக்கி எரிஞ்சிட்ட. பூவுக்கு வலிக்காது, ஆனா வாங்கி கொடுத்தவன் மனசு தாங்குமா? இருக்கு தம்பி, நிதானமா பேசு. உன் சம்சாரம் உத்தமம். சாக்கடையில குடியிருக்கிறவ சர்டிபிகேட் கொடுக்கறியா? நாங்க சாக்கடையில தான்ப்பா குடியிருக்கோம், ஆனா சுத்தமான மனசு. இம்மா பெரிய பங்களாவில குடியிருக்கீங்களே, உங்க உடம்புலயும் மனசுலயும் தான்ப்பா சாக்கடை ஓடுது. நீ சும்மா இருந்தாயே கண்ணம்மா. ஏன் கண்ணம்மாவுக்கு பூ வாங்கி கொடுத்து விட்ட அந்த பொறுக்கி பையன்? ஆம்பளை பார்த்தா அதுக்கு பேரு மாமா வேலை, பொம்பளை பார்த்திருக்க இதுக்கு பேரு மாமி வேலையா? உன் நாக்கு அழுகிற பகுதியா? நியாயமா பேசு கண்ணம்மா. சொன்னா கேட்க மாட்டியா? 65 வயசாகுது என் புருஷனுக்கு, இப்ப கூட என் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு தெரியுமா? இன்னைக்கு எங்க கல்யாண நாளுன்னு பூக்கடையில உள்ள பூவெல்லாம் கூட கூடையா கொண்டாந்து கொட்டிட்டாரு. அந்த பொண்ணு பாவம், நான் பெத்த மக மாதிரி வாயும் வயிறுமா இருக்குதேன்னு நான் தான் கொஞ்சம் பூவை கொண்டு வந்து அவ தலையில கட்டாயப்படுத்தி வச்சேன். இதுக்கு போய் என்ன பேச்சு பேசி செய்யா? நெருப்பு செத்த பிறகுதாயா எரிக்கும், ஆனா சந்தேகம் எரிச்சே சாவடிச்சிடும். உன் கொடுமையை எந்த பொண்ணுமே தாங்க மாட்டாயா? நீ மனுஷனா இருக்கிறதுக்கே லாயக்கு இல்லாதவன், நீ எல்லாம் ஒரு புருஷன். நீ உள்ள போ. எதுக்குள்ள போக சொல்ற? வேலைக்காரன் நாயே, வெளியே போ. வேலையா? பொல்லாத வேலை. அட போய்யா, உன் வீட்டுல வேலை செய்யறத விட நாலு தெருவுல பிச்சை எடுத்து பிழைக்கலாம். நான் வேலைக்காரன் தானே, நீ வெளியே போக சொல்லிட்ட. போற தபா. ஒன்ன மாதிரி ஆம்பளைக்கு என்ன மாதிரி ஒருத்தி கொண்டாட்டியா கிடைச்சிருந்தான்னா அருவாமனை எடுத்து ஒரே வெட்டா வெட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பேன். அட தாயா, வேலை வேலை. கண்ணம்மா கண்ணம்மா நல்லா பேசுற இல்ல? எப்படிமா இருக்க? நீ ஏ ஒரு குழந்தை, உனக்கு ஒரு குழந்தையா? எப்ப வந்தீங்க? என்னடா அது எப்ப வந்தீங்கன்னு கேப்பாங்க, நீ என்னடா அண்ணா? அடடே நீங்களா, வாங்க மாமா. டேய் வாட்ச்மேன், என்னடா அது கேட்ட மூடி வைங்கடா கேக்குறீங்களா? கண்டதெல்லாம் உள்ள நுழையுது. மாமா என்ன மாமா எப்படி அழிச்சிட்டீங்க? இதெல்லாம் இப்ப தேவையா மாமா? காரணம் இல்லாம நீங்க நளினிய பிரசவத்துக்கு கூட்டு போலாம்னு வந்தேன். நல்ல ஆஸ்பத்திரி எல்லாம் எந்த ஊர்லயும் இருக்கே? இது தல பிரசவம், பிறந்த வீட்டுல பார்த்து அனுப்புறதான் சம்பிரதாயம். ஓஹோ, அப்படியெல்லாம் வேற இருக்கா? அதெல்லாம் உங்களோட இருக்கட்டும். ஒரு நிமிஷம் கூட நீங்க இந்த வீட்டுல இருக்க கூடாதுப்பா, புறப்படுங்க. நிஜமா வாடா, அப்பாவையா போ சொல்ற? ஆமாப்பா, புத்தகத்தை தூக்கிட்டு வந்தா கூட பாரத்தை நான் சுமக்க கூடாதுன்னு தான் வாங்கிக்குவாரு. அந்த அப்பாவைத்தான் போக சொல்ற. உங்க மகளை உங்களால மறக்க முடியாதுங்கிறதுனால உங்க மரியாதையை மறந்துடாதீங்கப்பா. என்னடா சொல்ற? நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன், கலங்கினதில்ல அம்மா.
என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவன், அவன் பையனும் அவன் மாதிரி இருப்பான்னு நினைச்சேன். அவசரப்பட்டு குலம் தெரிஞ்சது, குணம் தெரியுது. எல்லா தப்பும் என்னோடதாம்மா, என்ன மன்னிச்சிருமா. நளினிக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெரிஞ்சிடும் டாக்டர் சொன்னாரு. குழந்தைய பாருங்க. என்ன மாமா, குழந்தைய மாத்திட்டீங்களா? இல்ல, குழந்தை அப்பா மாதிரி இருக்கணும், இல்லைன்னா அம்மா மாதிரி இருக்கணும், அட்லீஸ்ட் உங்களை மாதிரியாவது இருக்கணும். தாடியை விட்டுருங்க. இப்படி இல்லாம அப்படி இல்லாம என்ன கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ. எதுக்கு? நீங்க அப்பா ஆனதுக்கு. ஓ, அதுக்கா? இந்த நாட்டில் எல்லா பையங்களும் ஈஸியா பண்ணக்கூடிய ஒரே சாதனை அப்பா ஆகிறது தான். நீங்க என்ன சொல்றீங்க மாமா? இருந்தாலும் அப்பா ஆகிறதுல ஒரு அந்தஸ்து இருக்கு சார். ஆஹா, நீங்க அப்படி நினைக்கிறீங்களா மாமா? பெத்தவ தன் குழந்தைகிட்ட இவன் தான் உங்க அப்பான்னு யார கைய காட்டுறாளோ அவனெல்லாம் அப்பந்தான் இல்லையா மாமா? உண்மையோ பொய்யோ நான் அப்பான்னு ஒத்துக்க வேண்டியதுதான். அதான நீங்க சொன்ன சம்பிரதாயம்? டாக்டர் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் மறக்காம எடுத்து வந்திருக்கீங்களா? அதெல்லாம் மறக்கல. ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேனே, நீ ஹாஸ்பிட்டல்ல ஒரு 10 நாள் இருந்தியா? அப்போ ஊருக்கு போன பெரியவர் உங்க அப்பா. அப்பாக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஒரு பதவி கிடைச்சிருக்கு, கைலாஸ் பதவி. ஹார்ட் அட்டாக்கா? ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே. இது ஏன் என்கிட்ட சொல்லல? அவசரமா போய் கொல்லி வைக்கிறதுக்கு நீ என்ன ஆம்பளை புள்ளையா? பாவம், பச்சை உடம்பு. துக்கமான செய்தியை கேட்டா நீ துடிச்சிடுவேன்னு தான் நான் பாப்போய் பாப்ப. போய் பாருங்க சார். நளினி, அவ பத்திரமா இருக்க, அவளை பத்தி எந்த கவலையும் உனக்கு வேண்டாமா? இங்க பாரு, உன்னை எப்படியாவது பெயில வெளியே எடுக்கணும், அதான் என்னோட முதல் வேலை. நம்ம கூட படித்தானே நாராயண,
அவன் இப்ப பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருக்கான். அவன் நமக்கு நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவான். நான் வரேன். ஏய், ஒரு காலத்துல நளினிக்காக என் உயிரே கொடுப்பேன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான்டா, ஒத்துக்கிறேன். ஆனா நளினிக்கு இப்ப என்னால உதவ முடியாது. ஏன்னா அவளுக்கு நான் சாதகமா நடந்துகிட்டேன்னு தெரிஞ்சா தெரிஞ்சா என்ன, ஜட்ஜி ப்ரமோஷனுக்கு போயிருக்கிற என் பேரு ரிப்பேர் ஆயிடும். அதோட கள்ள காதல் சம்பந்தப்பட்டவளுக்காக என் கௌரவத்தை நான் இழக்க முடியுமா? கள்ள காதல் இன்னொரு தடவை சொன்னேன். நான் சொல்லலடா, சாட்சிகள் சொல்லுது. என்ன அடவே, நீயம்மா நான் உன்னை கோல்டன் பீச்சில் பார்த்து ஒரு மாசம் இருக்குமா. உன் கூட ஒருத்தன் வந்தானே, ஒரு பையன். ஐ மீன் ஓ லவர். சத்தியமா, ரெண்டு பேரும் கடற்கரை மணலையே கலக்கிட்டீங்களே. ஏண்டா ஆத்திரப்படுற? உன் தங்கச்சியுடைய காதலை நிறைவேற்றி வைக்க வேண்டியது உன் கடமைடா. அவ ஆசைப்படுறவனே கல்யாணம் பண்ணுவேன். பல்லெல்லாம் உடச்சிருவேன். இவன் என் வைஃப்டா. அப்படியா? அப்ப கோல்டன் பீச்சில் நான் பார்த்தது காதல் இல்லையா, கள்ள காதலா? இத நான் சொல்லல, சாட்சிகள் சொல்லுது. உன் பொண்டாட்டிய பத்தி சொன்ன உடனே உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருதேடா. இப்ப புரிஞ்சுக்க. சரியா தெரிஞ்சுக்காம எந்த பொண்ணை பத்தியும் தப்பா பேசாதடா. தங்கச்சி நான் நினைக்கிறமா, நான் பொய்தாமா சொன்னேன். உன் புருஷனுக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியலம்மா. அதனாலதான் இப்படி சொன்னேன். உன்னை வீடு தேடி நான் பார்க்க வந்தேன் பாரு. உன்னை கோர்ட்ல பாத்துக்கிறேன். இதுவரைக்கும் இந்த கொலைக்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. இது கொலை அல்ல, வெறும் அசம்பாவிதம் தான். ஆகவே கணம் கோற்றார் அவர்களே, ஆதரவற்ற இந்த அவலை பெண்ணை ஜாமீனில் விடுதலை செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஹானர். மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், யூ மே ப்ரோசீட் நவ. யுவர் ஹானர், இந்த பொண்ணை ஜாமீனில் வெளியே விட்டா சட்டம் ஒழுங்கு கெட்டு போகும், சாட்சிகள் கலைக்கப்படும், இந்த சமுதாயமே கெட்டு போயிடும். சாதாரணமான இந்த பொண்ணை பார்த்தா சட்டம் பயப்படுது, சமுதாயம் கெடுது. ஒரு சக்தி இல்லாத இந்த பொண்ணை சாட்சியங்களை கலத்துற போறா. பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு மனநிலை சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு பொம்பளை நினைச்சா வயிற்றுல வளர்ற கருவியா கலைச்சிருவா, சாட்சிகளையா கலைக்க முடியாது. இந்த மாதிரி பொம்பளைங்களே வெளிநாடெல்லாம் சுத்திச்சு ரகு இன்னைக்கு வர்றானா? அவ ஒருத்தனாவது மனுஷனா இருக்கானா இல்ல மாறி இருக்கானான்னு பாப்போம். ஹலோ கவிங்க, ரகு வந்துட்டாரா? ஆ, இன்னைக்கு மார்னிங் ஃப்ளைட்லேயே வந்துட்டாரா? ஆ, இப்போ ராஜா முத்தியாலுக்கு போயிருக்காரா? நான் அங்கே போய் பார்த்துக்குறேங்க, நான் அவருடைய ஃப்ரெண்டு. நன்றிங்க. வணக்கம் சார், வணக்கம். ரொம்ப நேரமாக உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க சார். அப்படியா? இந்த பக்கம் தானே இது. ரகு, ரகு. ஹாய் ரமேஷ். எப்படி இருக்க, பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? இதப்படி என்னது இது, என்னடா இது, எப்படி இதெல்லாம்? மினிஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ப்ளீஸ் சார். ப்ரோக்ராம் முடிஞ்சிடும், நான் பார்க்கறேன். கொதிக்குதடி துடிக்கையிலே வானம் திரிப்பதென்ன, பார்க்கை அழுவதென்ன, உள்ளம் இங்கே நோகிறது, உலகம் இங்கே
உதிர்ந்த உதிரி பூவா, தெய் உலர்ந்து காய்ந்த தனியா, தெருவில் எரிந்த இலையா, பெய் உருகும் மெழுகு தெரியா, நிலவே ஒளியே கேள் அவர் கதைகளையே, கடலே அலையே கேள் அவர் இலைதனையே, கேட்டால் பொறுக்காதே அதை கேட்டே வெறுக்காதே, கேட்டால் பொறுக்காதே அதை கேட்டே வெறுக்காதே, உதிர்ந்த உதிரி பூவா, பெண் உலர்ந்து காய்ந்த தனியா, உதிர்ந்த உதிரி பூவா. கவிஞர் ரகு பேசுறேன், சட்ட அமைச்சர் இருக்காரா? நான் சட்ட அமைச்சர் தான் பேசுறேன். டேய், நான் ரகு பேசுறேன்டா. ஆ, வணக்கம் கவிஞர். உலகெல்லாம் பவனி வரீங்க, பழைய நண்பர் தான் மறந்துட்டீங்க. உன்னை உடனே பார்க்கணும்டா, முக்கியமான விஷயம். வரலாமா? ஆச்சரியமான ஆனந்தம். வருக கவிஞரே வருக, என் வீட்டில் வந்து தேநீர் பருக, உம் தமிழ் கேட்டு நான் உருக. சரி சரி, ஒழுங்கா பேசுறேன், உடனே கிளம்பி வா. ஆ, சீக்கிரம் வாடா. இப்பயே வரேன். ஹலோ நாராயணா. என்னடா? ஆ ஆ நான் பார்த்தேன். நம்ம ஃப்ரெண்டு ஜெயராமனே மினிஸ்டராக இருக்கிறதுனால நமக்கு நிச்சயமாக ஹெல்ப் கிடைக்கல. சார், அமைச்சரை பார்க்கணும். ஐயா இல்லைங்களே,
அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட போன்ல பேசி அவர் வர சொன்னதுனால தான் நாங்க வந்திருக்கோம். ப்ளீஸ் உள்ள போய் இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். பட்ஜெட் செஷன் நடந்துட்டு இருக்குல்ல, ஐயா உள்ளர ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைலை பார்த்துட்டு இருக்காரு. காலேஜில் படிக்கிற காலத்துல இருந்து நான் பாக்குறேன், நீங்க இன்ஸ்பெக்டராகவே இருக்கீங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணாம் லைஃப்ல. நாங்க எங்க இருந்து வரோம்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க சார். சிஎம் ஆபீஸ்ல இருந்து வரோம். எஸ் சார், நீங்க போங்க சார், நீங்க உள்ள போங்க. புத்திசாலி புரிஞ்சுக்கிட்டீங்க, ப்ரொமோஷன் வாங்க. அவளுக்காக தியாகம் பண்றேன்னு சொன்னியே அந்த நளினி, அன்னைக்கு இல்லாத சொத்துக்களை எல்லாம் தியாகம் பண்றதா சொன்ன, இப்ப சொத்து மேல சொத்தா சேர்த்து சுருட்டிக்கிட்டு இருக்க. நளினி யாருங்கிறதையே வக்கீல் வழக்கெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அவளை நீ ஜாமீன் எடுத்தா போதும். சும்மா சாதாரண விஷயம் தான் இருக்கு. நான் தலையிட்ட வச்சுட்டேன், என் தலையே போயிடும். வெரி வெரி சாரி. தலைவன் என்னுடைய அரசியல் பதவியே வரி போயிடும். அதுவும் இல்லாம எனக்கும் நளினிக்கும் என்ன தொடர்பு? பத்திரிகை கண்ணாபின்னு எழுதுவாங்க. ஏன்பா நீல பத்திரிகாரன் தானே? இங்கிலாந்துல ஒரு பொம்பளையால மந்திரி சபையை கவுந்து போச்சு. அதுவும் இல்லாம சிஎம் வேற என் மேல ரொம்ப கடுப்பா இருக்காரு. ஏதாவது கடுகளவு காரணம் அவ்வளவுதான் என்ன மந்திரி பதவியில தூக்கிடுவாரு. என் பொழப்பு கெடுத்தா நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்ப்பா. பதவிங்கிறது அவ்வளவு பெருசா ஜெயராமன்? பதவியோட அருமை அதுல இருந்து அனுபவிச்சு உங்களுக்கு தாண்டா தெரியும். என்னடா இது புரியாம பேசுறீங்க? நளினிக்காக நான் எது வேணாலும் செய்வேன்னு அப்ப சொன்ன உண்மைதான். அதெல்லாம் கல்லூரி மாணவருடைய கற்பனை. கண்ணை திறந்தா கலைஞ்சு போற கனவு இது வாழ்க்கடா. தயவு செய்து இந்த விஷயத்துல என்ன சம்மந்தப்படுத்தாது. நல்லா இருக்கலாம், நீ சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. நியாயத்தை காப்பாற்றுவீங்க நம்பி மக்கள் உங்களுக்கு பதவியை கொடுக்குறாங்க. நீங்க அந்த பதவியை காப்பாற்றுங்கிறதுக்காக நியாயத்தை மறந்துட்டீங்க, அந்த மக்களையும் மறந்துடுவீங்க. நம்ம தப்பு தாண்டா? ஒரு சின்ன விஷயத்துக்காக இவ்வளவு பெரிய மனுஷன் வந்தது நம்ம தப்பு. ஒரு பெரிய மனுஷனை சின்ன மனுஷனை ஆக்க வந்ததுதான் உங்களுடைய தப்பு. மிஸ்டர் ஜெயராம், ஒரு சின்ன உதவி செய்வீங்களா? நான் இந்த போனை யூஸ் பண்ணிக்கலாமா? டே போய் கண்காணி பண்ணிக்க பட. ஆபரேட்டர் 860441 ப்ளீஸ். அது சிஎம் நம்பராச்சு. உன்னை விட பெரிய மனுஷங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா நீ நட்புக்கு மரியாதை கொடுப்பேங்கிறதுக்காகத்தான் இங்க வந்தோம். நீ மனுஷனா இல்ல மந்திரியா தான் இருக்க. ஹலோ சார், சார் நான் ரகு பேசுகிறேன். ஆமாம், நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாம் சொல்கிறீங்களா? ஆமாம், நான் கூட மாப்பிள்ளைய பார்த்தேன். ஆமாம், அதெல்லாம் இல்லை, ஒரு சின்ன உதவி வேணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை ஜாமீனில் எடுக்கணும். நான் நேரில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறேன். தேங்க்யூ. ஆ, நாளை காலையில் நளினி ஜாமீனில் வரா.
வாங்க வாமா வாணி. இதான் ரகுவுடைய வீடு. இனிமே நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே தங்கலாம். ஏமா தயங்குற? பாதுகாப்பு இல்லாத இந்த நேரத்துல நீ இருக்க வேண்டிய இடமே இதான். நீ எதை பத்தியும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் தாண்டராஜா, ஓ ரூம் பாக்குறியா? நளினி, நீ நளினி, நீ யார தேடுற? ரகுவோட ஒய்ஃபா? ரகு இன்னும் கல்யாணமே பண்ணிக்கலாமா? இதே கேள்வியத்தான் நானும் கேட்டேன். நான் தான் கவிதையை கல்யாணம் பண்ணிட்டேனே, எனக்கு எதுக்கு இன்னொரு கல்யாணம்ன்றான். நளினி, உனக்கு ஒரு சின்ன தகவல். இதான் ரகுவுடைய முதல் புத்தகம். இந்த புத்தகத்துக்கு அப்புறம் தான் அவன் பாப்புலர் ஆனான். இந்த புகழ், வசதி எல்லாத்துக்குமே இதம்மா காரணம். இதனுடைய ஆசிரியர் கவிஞர் ரகு, உனக்கு தெரியும். இத வெளியிட்டது யார் தெரியுமா? யாரு? நீதம்மா. தள்ளி வைக்கப்படுகிறது. அடுத்த வாரம் என் சன்னுக்கு பர்த்டே, உங்க மிஸ்ஸையும் கட்டாயம் கூட்டி வரணும். வரேன் வரேன். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கும் பர்த்டே? 15th வீடு கிரகப்பிரவேசம் பண்றேன். நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க. ஐ நோ இட். உங்க ஒய்ஃபையாவது அனுப்பிச்சு வச்சீங்கன்னா மிஸ்ஸஸ் நல்லா இருக்கும். மிஸ்ஸஸ் அனுப்புறேன். தேங்க்யூ சார். காருக்கு காவலா வச்சுட்டு போனது என் தப்பு தான். ஐம் சாரி. இனிமே அப்படி ஒரு தவறு நடக்காது. என்ன வெளியே எங்கேயோ உன்னை நான் கூட்டிட்டு போறதா இல்ல? நானும் இனிமே உங்களோட எங்கேயும் வெளியே வர்றதா இல்ல. அப்போ தனியாவும் போறதா இல்ல? வெளியே இந்த வீட்டு வாசப்படிய கூட நான் தாண்ட மாட்டேன். நளினி, உன்கிட்ட ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நினைச்சத அப்படியே பேசுறேன். ஒருவேளை பொருத்தம்னு சொல்றாங்களே, அது இப்படிதான் இருக்குமோ? வாசப்படியே கூட நான் தாண்ட மாட்டேன்.
என்னமோ படி பத்தினி ஏதோ தாண்ட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லல. குழந்தைக்கு அடிபட்டுடுச்சு, அதனாலதான். தப்பா? தப்புல தப்புல. குழந்தைய தூக்குறதுக்காக படி தாண்டுனா தப்புல, ஆனா படி தாண்டதுக்காக குழந்தைய தூக்குனா அதுதான் தப்பு. தப்பு தப்பு. வித்யா, இன்னுமா தூங்குற? வித்யா, வித்யா, ஐயோ, உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குதே. வீட்டை பூட்டிட்டு போயிட்டேன். கோவமா? ஏன் இப்படி பண்றீங்க? நான் யாருங்க? நீங்க தாலி கட்டின பொண்டாட்டி தானே? இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? கட்டின பொண்டாட்டியா? அப்போ மிஸ்ஸஸ் ஸ்ரீதேவ் பொண்டாட்டி தாலி குடும்பம். என்ன பொறுத்த வரைக்கும் ஓ அழகு ஒரு பொக்கிஷம், இந்த வீடு ஒரு சேஃப்டி லாக்கர். சேஃப்டி லாக்கர் இல்ல, ஜெயில். என்னமா புருஷனையே எதிர்த்து பேசுற? புருஷன் புள்ளைய ஒரு தொல்லையா நினைக்கிற புருஷன், என்ன பெத்த தகப்ப செத்து போனதையே மறைச்ச புருஷன், என்ன மரம் கொத்தி மாதிரி கொத்திக்கிட்டே இருக்கிற புருஷன், பொண்டாட்டிய நம்பாத புருஷன். இதுவரைக்கும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டேன், ஏன்னா அதெல்லாம் தனிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு செஞ்ச கொடுமை. ஆனா இன்னைக்கு நடந்தது பொண்ணு பிறந்தவ எல்லாருக்குமே செஞ்ச அவமானம். பெண் குலத்தின் பிரதிநிதி பேசு பேசு. நீங்க பாட்டுக்கு வீட்டை பூட்டிட்டு போயிட்டீங்க, உள்ள பொழைச்சதே அபூர்வமா போச்சு. என்னாச்சு? குழந்தைக்கு ஜரம், டாக்டரை கூட்டிட்டு வரலாம்னா வீடு பூட்டி கிடக்கு. போன் பண்ண வேண்டியதானே எனக்கு? இந்த வீட்டுல எல்லாமே உங்க ஆர்டர் தானே, அதான் போன ஓட்டோ போடு. குழந்தை இப்போ நல்லா இருக்குல்ல? உங்க சந்தேகத்தால வித்யாவுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்ன உயிரோட பாத்துக்க முடியாது. அப்போ நான் சந்தேகப்படுறேன்னு நீ சங்கடப்படுற? நான் சந்தேகப்படுறவன் தான். வீட்டை பத்திரமா பாத்துக்கமான்னு சொல்லிட்டு வெளியே போறானே அவன்தான் புருஷன். பொண்டாட்டிய வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போறவன் பொட்ட பையன். பூட்டிட்டு தான் போவேன்.
என்னடி செய்வ? உடப்ப, போட்ட உடப்ப! நம்ம ரெண்டு பேரும் மனசும் ஒன்னா போயிடுச்சு பாத்தியா? ரொம்ப அழகா இருக்கு. பியூட்டிஃபுல் பிளேஸ். எல்லாம் கனவுல வந்திருக்கணுமே, சினிமா பாட்டு மாதிரி. ரொம்ப சந்தோஷமா இருக்க. ஆமா, இங்க உன்னை எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? உல்லாசமா ஜாலியா இருக்கிறதுக்கு இல்ல. ஒன்னும் டென்ஷன் ஆகாத, அங்க பாரு எவ்வளவு வாழும் உன் மனசு மாதிரி. அங்கேதான் உன் அனுப்ப போறேன், தப்பா நடக்காத. இந்த உங்க முடிவுதான் எனக்கும் நிம்மதியா. அழுதுகிட்டே உங்களோட வாழறத விட சிரிச்சுக்கிட்டே செத்து போறது எவ்வளவோ. அப்போ பொறுப்படலாம, கையெடுங்க. நீங்களா தள்ளிவிட்டா அதுக்கு பேர் கொலை, நானா விழுந்துட்டா தற்கொலை. என் குழந்தைய ஒரு கொலைகாரனோட பிள்ளைன்னு நாளைக்கு யாரும் சொல்லக்கூடாது. பரவாயில்லையே, நான் நினைச்சதை விட நீ ரொம்ப புத்திசாலிதான். அப்போ நானே விழுந்துடுறேன், ஆனா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சத்தியம்? ஆ, கண்டிப்பா. கடைசி வரைக்கும் நம்ம குழந்தைய கண் கலங்காம காப்பாத்தணும். என் குழப்பத்துக்கு எல்லா காரணமே உன் குழந்தைதான். அதனால முதல்ல வித்யா வாட கண்ணே, வா அம்மா. Oh!
கண்ணகி கலை கூடத்தை துறக்கிறதுக்கெல்லாம் ஒரு யோகிதை வேணியா? பேப்பர் பாரியா? சொல்லுங்கயா. கள்ளசாமி வச்சிருக்கிறவங்க கண்ணகி கலை கூட திறக்க வேண்டாங்க. பேப்பர்ல நாருமையா? வீட்டை விட்டு போறேன். எனக்காக நீங்க அவமானப்படுறத என்னால பொறுத்துக்க முடியல. நான் போறேன். இல்ல நளினி, இந்த நிலைமையில நீ வீட்டை விட்டு போனீங்கன்னா ஊர் உலகம் பேசுறதுலாம் உண்மையு ஆயிடும். ஆனா நான் இதுக்கு மேலேயே இந்த வீட்டுல இருக்கிறது சரியில்லை ரகு. ஒரு நிமிஷம், என்னோட ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. கண்ணகி கலை கொடுத்து திறந்திருக்கிறதுக்கு எனக்கு யோக்கியத்தை இல்லைன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் சாட்சியங்களையும் ஆராய்ந்து பார்த்ததில் சந்தேகம்தான் இங்கு எழுகிறது. ஏனென்றால் கொலையுண்ட நபரின் உடல் கைப்பற்றப்படவில்லை. எனவே கொலை நடந்திருக்க முடியாது என்று கருதுவதற்கு இடமுண்டு. கொலையே நடக்கவில்லை என்றால் இந்த பெண் எப்படி கொலைகாரி ஆக முடியும்? எனவே சந்தேகத்தின் பலனை குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு சாதகமாக்கி நளினி என்ற இப்பெண்ணை நிரபராதி என்று தீர்ப்பளித்து விடுதலை
நளினியோட நளினியோட ஹஸ்பண்ட். மலையிலிருந்து விழுந்தனா சாகல, பழிச்சுக்கிட்டேன். ரொம்ப தூரத்துல இருந்து நளினியை காப்பாத்துறதுக்காக ஓடோடி வந்தேன். ஆனா அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கல. கடுமையான முயற்சி பண்ணி நீங்க காப்பாத்திட்டீங்க. எங்க பரம்பரையே உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. நளினி, என்ன மன்னிச்சுட்டு. சந்தேகங்கிறது ஒரு சின்ன தீக்குச்சி, அது குடும்பத்தையே குளித்திருச்சு. உன் கிளாஸ்மேட் மேரி இப்போ கிராமத்துல டாக்டரா இருக்கா. அவதான் என் கண்ணை திறந்தா. இப்ப உன் அருமையை நான் உணர்ந்துட்டேன். என்ன நம்ம நளினி, என் மனசுக்குள்ள இருந்த மிருகம் செத்துடுச்சு. இப்போ நான் மனுஷனா வந்திருக்கேன். நளினி, நீ விடுதலையானப்போ எனக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை விட இப்ப நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். சார், உள்ள வாங்க. ரகு, கற்பனை எல்லாம் உங்க கவிதைகளோட இருக்கட்டும். நினைச்சபடி திருப்பி எழுதுறதுக்கு இது காகிதம் இல்ல, வாழ்க்கை. நான் பொழைச்சு வந்ததுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? உண்மையாவே சந்தோஷப்படுறேன். என்னை காப்பாற்றணும்னு நினைச்சு வந்தீங்களே, அதுக்காக நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அதான், நான் உங்களோட வாழ முடியாது. இன்னும் என் மேல நம்பிக்கை வரலையா? உங்க மேல நம்பிக்கை வந்துருச்சு. என் மேல இருந்த நம்பிக்கை தான் போயிடுச்சு. நான் ஒரு நல்ல மனைவியா இருந்தப்ப நீங்க ஒரு நல்ல கணவரா நடந்துக்கல. இப்போ நீங்க நல்ல கணவரா வந்திருக்கீங்க. நான் உங்களுக்கு தகுதியானவளா இல்லை. நீ சொல்றது புரியலையே. நீங்க இங்க வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு நிமிஷம் என் மனசுல ஒரு சலனை ஏற்பட்டுச்சு. கார்ல கொண்டு போய் வைக்க சொன்ன பெட்டி படுக்கைய இப்ப வீட்டுக்குள்ள கொண்டு போய் வைக்க சொன்னோ, அந்த நிமிஷமே நான் தடுமாறிட்டேன். இந்த வீட்லயே வாழ்ந்துருவோம்னு ஆசைப்பட்டுட்டேன். இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு என்னை மன்னிச்சு நீங்க ஏத்துக்கலாம். ஆனா அந்த ஒரு நிமிஷம், உங்களோட வாழற ஒவ்வொரு நிமிஷமும் என்னை உறுத்திக்கிட்டே இருக்கும். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, என்ன மறந்துருங்க. வித்யா, இங்க வாமா. வித்யா, எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு கவிஞர் கிடைச்சாரு. கடைசியில என் புருஷனும் தெரிந்து வந்துட்டாரு. ஆனா இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் கிடைக்காம எத்தனையோ பெண்கள் இந்த சமுதாயத்துல போராடிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அவளை பெண்களுக்கு உதவி செய்யறதுதான் இனிமே என் லட்சியம். என் பயணத்தை தொடங்குறேன். எனக்கு துணையா என் கையில ஒரு ஊன்றுகோல் இருக்கு.